ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म दशमश्री காலங்கீ சித்த திருவடியிலே போற்றி போற்றி ஓம் அன்னை பாலாம்பிகை திருவடியிலே போற்றி போற்றி. இன்றைய பதிவு வந்து நமக்கு செல்வ நிலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட காரிய தடையினால தொழில் முடங்கிய நிலையில் தொழில் திரும்பவும் நல்ல வளர்ச்சி பெறவும் வாங்கிய கடன்லேருந்து உடனடியாக மீண்டு வர்றதுக்கும் சித்தர்கள் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை பிரயோகத்தை நம்ம பயன்படுத்தி நமக்கான செல்வ ஈர்ப்பையும் கடன் பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்குமான ஒரு வழியை சித்தர்கள் கூறிய வழியை இன்றைய பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு பயனடைங்க. அதுக்கு எந்த மாதிரியான ஒரு வசிய மூலிகை தேவைப்படுது அப்படின்னா, இது வந்து விருச்ச சாஸ்திரங்கிற நூல்கள்லையும் இருக்குது, சித்தர்கள் எழுதிய ஓலைச்சுவடியில் இருக்குது, செப்புத்தகடுகளில் இருக்குது. அவங்க பாதுகாத்து வைக்கப்பட்ட செல்வ நிலைக்கான வசிய மூலிகைகளில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட இந்த மூலிகையோட பேர்லேயே வந்து மகாலட்சுமி இருக்கா. இது என்ன மூலிகை? அந்த மூலிகை பார்த்துங்க. இப்போ நமக்கு வந்து இந்த செல்வ ஆகர்ஷணத்துக்கு இந்த மூலிகை வேறு தான் பயன்படுத்திக்க போகிறோம். இதை பயன்படுத்துகிற முறையெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே எடுத்து உங்களுக்கு நீங்களே செஞ்சு செல்வ நிலையில் ஒரு சிறப்பான இடத்தை பெறலாம். சித்தர்கள் சொன்ன முறையில் இதை எப்படி செஞ்சுக்கிறதுங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். மூலிகை எடுக்கிறது, மூலிகை எப்படி நீங்கள் அந்த மருந்தாக மாற்றி மையாக மாற்றி பயன்படுத்துறது, தாயத்தில் இந்த வேரை அடைச்சி நீங்கள் அணிஞ்சிக்கிறது, இப்படின்னு ஒவ்வொன்று நிலையாக சொல்கிறேன். கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்துங்க. சீக்கிரமாக கடன் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நல்ல வருமானமும் நல்ல தொழில் வளர்ச்சியும் இருந்தால் மட்டும்தான் கடன்லேருந்து நீங்கள் மீள முடியும். அதனால் இந்த முறையை பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்கள். இந்த மூலிகை பேர் வந்து ஸ்ரீதேவி செங்கலி நீர். படிச்சிருப்பீங்க, நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. செடியை பார்த்துக்குங்க, இதுதான் வந்து வசிய மூலிகை செடியிலே வந்து ஒரு சுவாமி பேர் தாங்கிய ஒரு பெயர் கொண்டது. ஏன் இதை மட்டும் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது மாதிரி நிறையா மூலிகைகள் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் எல்லா இடங்கள்லையும் பரவலாக கிடைக்கும் நமக்கு. அவங்க வந்து எல்லா தாவரத்தையும் வந்து வசிய மூலிகைகள்னு சொல்லலை. பிரபஞ்சத்தில் இருக்க கல்லுக்கும் புல்லுக்கும் ஏதாவது ஒரு விதமான ஆகர்ஷண சக்தி நிறைஞ்சிருக்கும். அப்படி இந்த மூலிகை செடிக்கு செல்வ ஈர்ப்புக்கு உண்டான ஆகர்ஷணம் அதீதமாக இருக்கிற காரணத்தினால சித்தர்கள் வந்து இதை வந்து செல்வ ஈர்ப்புக்கு முன்மொழிஞ்சிருக்காங்க. இதை தான் அதிகம் பயன்படுத்த சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தினோம்னா நமக்கு காரிய தடைகள் எல்லாம் சுக்கு சுக்காக உடஞ்சிரும். அப்படியே போகிற காரியம்லாம் ஜெயமாகும். உங்களுக்கு எந்த காரியம் போனாலும் எங்கே போனாலும் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுவாங்க. உங்களை யாரும் வந்து ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை யார்ட்டையாவது ஒரு விதமான ஒரு பண விஷயமாக போய் பேசுகிறீங்கன்னா, அங்கே தடை ஏற்படக்கூடிய சூழல்கள்லாம் இருந்ததுன்னா, இந்த மூலிகைமை பிரயோகமோ தாயத்து பிரயோகமோ நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போனீங்கனாலோ, நெற்றியில் திளர்ந்த மையாக இட்டுக்கிட்டு போனீங்கனாலோ, உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் விலகி அந்த இடத்துல உங்களுக்கான தேவைகள் என்னவோ அது முழுமையாக நிறைவேறும். இதை வந்து நம்ம சித்தர்கள் சூட்சும முறையில் உணர்ந்ததுனால தான் நமக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் இதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு எல்லா குறிப்புகள்லையும் இதை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மூலிகையை எப்படி எடுக்கணும், எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கால அளவையும் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான நாட்களில் இந்த மூலிகையை நம்ம எடுக்கணும்னா, அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறையில் வர மூன்றாம் பிறை, இந்த மாதிரி நாட்களில் சூரியனை பார்த்து, அதாவது கிழக்கு முகமாக நின்று காலையில் ஒரு 6 to 7 மணிக்குள்ளே போனீங்கன்னா சூரியன் கிழக்கு பக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் சூரியனை சாட்சியாக வச்சுக்கிட்டு பிரபஞ்சத்தில் செல்வ ஈர்ப்புக்கு உண்டான இந்த மூலிகையை நான் எடுத்து பயன்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு
சூரியன் கிட்ட வேண்டிக்கிட்டு உங்க குலதெய்வம் உங்க முன்னோர்கள்ட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இந்த மூலிகையை பறிக்கிறதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லி தான் எடுக்கணும்பாங்க. எனக்கு வந்து மூலிகை பறிக்கிற மந்திரம்லாம் தெரியாது, சித்தர் சாபங்கள்லாம் போக்குற மந்திரம்லாம் தெரியாது, அதனால் நீங்கள் யாராவது எடுத்து கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், சொல்ல வேணாம். நீங்களே இந்த மந்திர முறைகளை தெரிஞ்சுக்கங்க. ஒளி தான், சப்த ஒலிகளை கோர்த்துருக்குறாங்க அது பிரபஞ்சத்தோடு கலக்கிறதுக்கு. அது எந்த மாதிரியான மந்திர சொல் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து சாதாரணமாக இப்போ நாங்கள்லாம் பச்சலை எடுக்க போகிறோம், வைத்தியத்தில் இருக்கோம், இந்த வசிய மொழிகள்லாம் செய்கிறதுனால எங்களுக்கு அது கடகடன் வந்துடும். நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரிங்களா? இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, மூலிகையை பறிக்க போகிறதுக்கு முன்னாடி சித்தர்களுக்கு பிடித்தமான உலர் திராட்சை கல்கண்டு இது ரெண்டையும் வாங்கிக்கோங்க. ரெண்டையும் வாங்கிட்டு ஒரு வாழை இலையில் இந்த உலர் திராட்சையும் கல்கண்டையும் வச்சுட்டு ஒரு சூடத்தை ஏற்றி எலுமிச்சை பழத்தை ரெண்டாக வந்து கட் பண்ணி ரெண்டு பக்கத்தும் வச்சுட்டு கீழே உளுந்து கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு ஓம் சர்வ சித்த சாபம் நசி மசி சுவாகா, அவ்வளோதாங்க. இது ஒரு 16 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஓம் சர்வ விருச்ச சாபம் நசி மசி சுவாகா, இதை ஒரு 32 தடவை சொல்லிவிட்டு மூலிகையை எடுத்துருங்க. எடுத்த கையோட ஓம் மூலி சர்வ மூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாகா அப்படின்னு சொல்லி அது ஒரு 16 முறை சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு வேற மட்டும் கையிலே உடச்சிக்கோங்க. கத்திலாம் போடாமல் இரும்பு பொருள் போடாமல் கையிலே முறுக்கி உடச்சிக்கோங்க. உடச்சிக்கிட்டு தாயத்தில் அணிஞ்சு போடுறவங்க தாயத்தில் அணிஞ்சு போட்டுக்கலாம், கழுத்தில் தாயத்து மாதிரி இங்கே போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை எனக்கு தாயத்து போட ஒரு மாதிரியாக இருக்குது, நான் ஒரு ஹைடெக்கான கம்பெனியில் இருக்கேன், வேலையில் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், தாயத்தெலாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க போட்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மை பிரயோகம் பண்ணிக்கங்க. இது கூட என்ன பண்ணணுன்னா செந்தாமரைகளோட இலை காய வச்சு பறிச்சுட்டு வர சொல்லி நல்லா காய வச்சுக்கோங்க. அது தண்டோடு சேர்த்து காய வச்சு அதையும் இதையும் சேர்த்து நல்லா ஒரு அமாவாசையான நாட்களில் தாம்பர தாம்பலத்தில், அதாவது செப்பு தாம்பலத்தில் இந்த செந்தாமரை இதழ்களையும் இந்த சீதேவி செங்கலி நீர் வேரையும் போட்டு இது கூட வந்து பச்சைக்கற்பூரம் ஏற்றி தீபம் ஏற்றி விட்டுருங்க. தீபம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் அந்த சாம்பலை பசு சுத்தமான பசு நெய் விட்டு குழச்சி அது கூட வந்து புனுகு கோரோசனை அதெல்லாம் சேர்த்து ஒரு குப்பியில் அடைச்சி வச்சுக்கோங்க. அடைச்சி வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க. எந்த வேலைக்கு வெளியே வேலை வைக்கி நீங்கள் போனாலும் ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா இந்த மையை வந்து திலர்த மையாக இட்டுக்கிட்டு நீங்கள் போகிற பட்சத்தில் அந்த காரியம் எந்த தடையும் இல்லாமல் அருமையாக முடியும். உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். அரசு தொழில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, வேலை தேடி போகிறவங்களா இருந்தாலும் சரி, கான்ட்ராக்ட் விஷயமாக பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மையிட்டு போனீங்கன்னா லட்சுமி கடாட்சம் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற தடைகள்லாம் வந்து அங்கே விலகும். இந்த மைக்கு அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது. பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஒவ்வொரு தாவரத்துலேயும் நிறைஞ்சிருக்கும். எதிர்ப்புகளெல்லாம் வந்து விலக்கி விடும். அப்போ உங்களுக்கு தன்னால் வந்து அந்த காரியம் வந்து சித்தியாகும். காரியம் சித்தியாகுதுன்னா காசு பணம் நிறையா புழங்க ஆரம்பிக்கும். கடன்லாம் இருந்ததுன்னா அதை விட்டு நீங்கள் ஈஸியாக மீண்டு வந்துடலாம். இந்த முறையை பயன்படுத்திங்க. தாயத்தை அணிகிறவங்களாக இருந்தால் இந்த வேரை மட்டும் கொண்டு வந்து ஒரு வெள்ளிலேயோ தங்கத்திலேயோ தாயத்தை வாங்கி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வேரை வந்து சுக்கர கோரையில் அடைக்கணும். சுக்கர கோரை வருது பார்த்திங்களா, அமாவாசையில் வர சுக்கர கோரை இல்லை வெள்ளிக்கிழமையில் வர சுக்கர கோரையில் இந்த தாயத்துக்குள்ளே இந்த வேரை அடக்கி சுவாமி படத்துக்கிட்ட வச்சுட்டு அதுக்கு நீங்கள் உருக்குடுங்க. உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி உருக்குடுங்க. எந்த மந்திரமும் தெரியலன்னா ஸ்ரீ லட்சுமி குபேர மந்திரமான ஓம் ஸ்ரீம் இதை மட்டும் ஒரு 36 முறை சொல்லி தாயத்துக்குள்ளே அடைச்சிக்கோங்க. தாயத்துக்குள்ளே அடைச்சிட்டு ஒரு பச்சை நூலில் கட்டிக்கோங்க. பச்சை கயிறாக பார்த்து கட்டிக்கோங்க. காரிய சித்தி அமோகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த காரியம் தொட்டாலும் ஜெயமாகும். எந்த தொழிலால் வந்து உங்களுக்கு தடை இருந்தாலும் சுக்கு நூறாக உடஞ்சி தெரிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிச்சிட்டே இருக்கும். தொழில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கள். தொழில் பண்ணாமல் இந்த முறைகள்லாம் பயன்படுத்தி
பணகாசு வந்துருமானு கேட்டிங்கன்னா தொழில் இல்லாமல் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுங்கிறது தான் கணக்கு. உங்களுக்கு தொழிலை வந்து தங்கு தடை இல்லாமல் வேகமாக முன்னேற்றி கொண்டு போங்க, எந்த தொழில் பண்ணாலும் பரவாயில்ல. அதனால் இந்த முறையை பயன்படுத்திக்கிங்க, பயன்படுத்தி நம்ம சித்தர்கள் சொன்ன மந்திரங்களெல்லாம் சொல்லி இடுங்க, சரிங்களா? மந்திரம் சொல்லாமல் எடுக்காதீங்க. மந்திரம் ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஏங்க சித்தர்கள்லாம் வந்து நம்ம மந்திரம் அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, எல்லாருக்குமே சொல்கிறதுக்கு தான் அவங்க ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சித்தர்கள் மட்டும் சொல்லணுங்கிறக்காக கிடையாது, பின்னாடி வர தலைமுறையினரும் இந்த மாதிரியான முறைகளில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் இந்த சாபனிவர்த்தி மந்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. இது அமாவாசை பௌர்ணமி இந்த மூன்றாம் பிறை நாட்களில் தான் இந்த மூலிகையெல்லாம் எடுக்கணுமானா, அப்போ தான் எடுக்கணும். அப்போ தான் வந்து அண்டவெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை ஆகர்ஷணமும் இந்த மாதிரி தாவரங்களுக்குள்ளே இறங்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தேன்கூடு எல்லா நாள்லேயும் போய் தேனை கொண்டுட்டு வந்தீங்கன்னா, தேன்கூட்டில் போய் எடுத்திங்கன்னா தேன் இருக்காது. ஒரு சில நாட்களில் குறிப்பிட்டு இப்போ சொன்ன மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான குறிப்பிட்ட நாட்களில் தேன்கூட்டை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முழுமையாக தேன் நிறைஞ்சிருக்கும். அது மாதிரி தான் இதுக்கு ஆகர்ஷணம் வந்து நிறைஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுத்து கொண்டு வர பட்சத்தில் தான் சிறப்பான தீர்வு உடனே விரைவாக கிடைக்கும். அதனால் சொன்ன நாட்களில் எடுங்க. இன்னொன்று வந்து சித்தர்கள் வந்து என்னங்க இதெல்லாம் ரொம்ப பழைய முறையாக இருக்க, டெக்னாலஜியில் எதுவும் இல்லையான்னா, டெக்னாலஜி பூரா அழிவு சக்தி. சித்தர்கள் சொல்லிட்டு போனது எல்லாமே ஆற்றல் சக்தி, சரிங்களா? அதனால் வந்து ஆற்றல் தான் நமக்கு முக்கியம். இப்போ நடக்கிற நடைமுறையில் இருக்கிற உலகத்தில் இருந்து வேகமாக போயிட்டுருக்குது எல்லாமே மனிதனை அழிவை நோக்கி தான் கொண்டு போகும். ஆற்றலுக்கு சித்தர்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க மேலை நாட்டிலே. காஸ்மிக் எனர்ஜி, அண்டவெளி, பால்வெளி, நமக்கு வந்து சரவியல் கலை, சரவியல் கலைனா யோகா அந்த மாதிரி மெடிடேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் சித்தர்களை தான் முன்னோடியாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு தான் இன்னும் அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. வேதியல்ல இவங்க வந்து உச்சந்தொட்டதை அவங்க பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நவபாசானத்தில் சிலை செஞ்சதாக இருக்கட்டும், ஒரு மருந்தை இன்னொரு மருந்து, அதாவது மூலிகை சார் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி மூலிகையில் ஒரு வேதியியல் பொருளை இன்னொரு வேதியியலோட கலக்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் அவங்க வந்து லேபு போட்டு பல பல உறுப்புகள், அதாவது கண்ணெலாம் பாதிச்சிடக்கூடாது, மூளையெல்லாம் பாதிச்சிடக்கூடாதுன்னு பல கவச உடையெல்லாம் அணிஞ்சிட்டு செய்கிறதை இவங்க அனாவசியமாக செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கனாலே மயிர்கூச்சரியும். அதை தான் அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. சித்தர்கள்னால் யார், விண்வெளியிலேருந்து வந்த ஏலியன்ஸா அப்படின்ற ரிசர்ச்சிலலாம் இருக்காங்க. அதனால் சித்தர்கள் சொன்னதெல்லாம் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அவங்கள மாதிரி கணக்கீடெல்லாம் இங்கே யாருமே கிடையாது. எண்கணிதமாக இருக்கட்டும், புள்ளியலாக இருக்கட்டும், அண்டசாஸ்திரமாக இருக்கட்டும், விருச்ச சாஸ்திரமாக இருக்கட்டும், சித்தர்கள் மாதிரி துல்லியமாக கணக்கிட்டு ஒரு காரியத்தை வந்து மிகச்சிறப்பாக முடித்து இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு துல்லியமாக கணக்கிட்டவங்க யாருமே கிடையாது உலகத்தில் சித்தர்களை தவிர்த்து. அதனால் அவங்க பாதையை வந்து அவங்க சொல்லிட்டு போன முறைகளை நம்ம வந்து சரியாக மிகச்சரியாக செஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான பலன் அவங்க சொன்ன மாதிரியே கிடைக்கும். இந்த முறையை பயன்படுத்தி சிறப்பான ஒரு வாழ்வுக்கு அடித்தளம் அமைச்சிக்கங்க. செல்வம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. கடன் பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வாங்க. மிக மகிழ்ச்சியாக இருங்க. நமது சித்த ரகசியம் யூடியூப் சேனலில் சித்தர்களை பற்றின ரகசியம், சித்தர்கள் குறிப்பீடு, சித்தர்களோட மருத்துவ முறை எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து வரும். அதனால் நீங்கள் சித்த ரகசியம் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியுடன் சந்திக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி.